வணக்கம் நேயர்களே, நம்ம ஃபைண்ட் த லைட் வித்இன் யூ ஸ்டிசி சேனல் இருக்கு. நிறைய நேயர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. நம்ம பதிவுகள் நிறைய பேரை போய் ரீச் ஆகணும், நிறைய பேரை போய் சென்றடையணும் அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். இதுக்காக நிறைய பேர் நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படின்றது இன்னொரு பணிவான வேண்டுகோள். சரிங்க நேயர்களே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம், இல்ல இந்த பதிவுல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, அகம்பாவம். அகம்பாவமோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து கரெக்டா இல்ல, ஒரு லார்ஜ் சைஸ்ட் ஈகோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஈகோ தேவையா இல்லையா அப்படின்னா, ஈகோ கண்டிப்பா தேவை. எந்த வகையான ஈகோ தேவை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது வந்து ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான குணங்கள் இருக்கு, ரஜஸ், தமஸ், சாத்வீகம். சரிங்களா, சோ இதுல வந்து மூணு விதமான குணத்திலையும் ஈகோ வந்து பாவிக்குது. சரிங்களா, ஒரு தலைவரா நீங்க இருந்தீங்க, ஒரு குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டோட தலைவரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்ற ஈகோ இல்ல அகம்பாவம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த குடும்பமே வந்து நம்மளால கஷ்டப்படும், இல்ல உங்களால கஷ்டப்படும். சோ அகம்பாவத்தை வந்து நீங்க பிறர் நலனுக்காகவும் பயன்படுத்தலாம். பிறர் நலனுக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, மத்தவங்களுக்கு என்ன வேண்டும், மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது கூட நம்ம ஈகோவை வெளிப்படையா நோக்கி திருப்புறது. சரிங்களா, நமக்குள்ளேயே நோக்கி நோக்கி திருப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மள அறியாம நம்ம நிறைய ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். வெளிப்பக்கமா நோக்கி திருப்புறோம் அப்படின்னா, மத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு உள்ளமோ ஒரு பண்போ நம்மளுக்குள்ள வளரும். சரிங்களா, இதுல முக்கியமானது சாத்வீக அகம்பாவம். சாத்வீகம் அப்படின்னா ஒரு தெய்வ நிலையில இருக்கிறது, எது நடந்தாலுமே லைஃப்ல டிஸ்டர்ப் ஆகாம எப்பவுமே ஒரு புன் சிரிப்போடையும், ஏன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது தான் சாத்வீகம். சரிங்களா, இதுல சாத்வீகம்ன்ற ஒரு முக்கியமான அகம்பாவம் டைப் வந்து படைக்கக்கூடிய தன்மை உண்டு. சரிங்களா, நிறைய பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்திருப்பாங்க, குழந்தை பிறந்துட்டு அப்புறம் வேற மாதிரி இருந்திருப்பாங்க. என்னடா இது, இவங்க மாறிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்காம அவங்களோட அதே ஈகோ தான் கொஞ்சம் பிராடன் ஆகி வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க எப்போ ஒரு உயிரை படைச்சாங்களோ அப்பவே வந்து அவங்களோட ஈகோ எய்தர் மாறிடும். படைக்கும் திறன் கொண்ட ஒரே ஒரு அகம்பாவம் சாத்வீக அகம்பாவம் தான். சோ நீங்க எந்த துறையில படைப்பாளியா இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், ஒரு டைரக்டரா இருக்கலாம், எந்த துறையில நீங்க படைப்பாளரா இருந்தாலும் உங்களுக்கு சாத்வீக அகம்பாவம் தான் முக்கியம் அப்படின்றது என்னோட குருதேவர் சொன்ன வாக்கு என்பதை நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் குணம் அகம்பாவம், தாமஸ் குண அகம்பாவம் தான் ரொம்ப முரட்டுத்தன்மையானது. இன்னொன்னு, நம்மளையும் இல்லாம பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் தாமச குண அகம்பாவம். சோ தாமசம், ரஜஸ், சாத்வீகம். ரஜஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மத்தவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா, நம்ம வாழ்க்கையே நம்ம அகம்பாவத்தோட பிரதிபலனம் தான். அதுல எந்த அகம்பாவத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது எப்பவுமே நம்ம கையில இருக்குது. நான் ஏற்கனவே என்னோட முந்தின பதிவுல சொன்ன மாதிரி, வாழ்க்கை போயிட்டே இருக்குது, ரெண்டு கையிலயுமே நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அதுல எந்த சாய்ஸை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ஒரு மனிதனோட பெரிய அறிவு. சோ நீங்களும் உங்கள் அகம்பாவத்தை சரிவர தேர்ந்தெடுத்து உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.